ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சமோசா தான் செய்ய போகிறோம். குழந்தைங்க ஸ்கூல்ட்டு வரும்போது இது போல் சமோசா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் 1/4 கிலோ மைதா எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் ஓமமும் எல்லா மாவுலையுமே நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ தான் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்காது. நல்லா கலந்துவிட்டது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி பதம் போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி பதம் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம். இது கொஞ்சம் ஹார்டாக செஞ்சுக்கணும். அப்போ தான் ஆறினாலுமே சமோசா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் செய்யும்போது எண்ணெய் எல்லா மாவுலேயுமே சரிசமமாக பரவும், மாவும் காஞ்சி போகாமல் இருக்கும். இதை குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பேன் சூடான உடனே 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பில நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த 1 பெரிய வெங்காயம் அதுவுமே அப்பப்போ கலந்துட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா முழுமையாக வறுப்பட்டுடனே 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இந்த எல்லா மசாலாயுமே வெங்காயத்தில் நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கேன், அதையுமே நல்லா மசிச்சு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வெங்காயம் மசாலாவோட சேர்த்து நல்லா சரிசமமாக நல்லா கலந்துட்டுக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா டேஸ்டாக வரும். பாருங்கள், நல்லா இது போல் நல்லா கலந்துட்டுக்கணும். நல்லா மசிச்சு மசிச்சு நல்லா கலந்துட்டுக்கிறேன். 1/2 எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஸ்டஃபிங்கோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். எலுமிச்சைப்பழ ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான், அது சேர்த்தும்போது கடையில் கிடைக்கிறது போலவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் சரி பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறியிருக்கும். இதில் சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா விரித்து எடுத்துக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். விரித்து வச்ச சமோசாவை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 பக்கம் தண்ணியால் தேய்ச்சி இன்னொரு பக்கம் மடித்து விட்டு இது போல் நல்லா ஒட்டி வச்சிடலாம். தண்ணி ஊற்றும் போது நல்லா கம் மாதிரி ஒட்டிக்கும். இந்த சமோசா ஷீட்டை கைகளுக்கு நடுவில் இது போல் வச்சுக்கணும். குழி போல் இருக்கிற இடத்துல ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா அமுத்தி விட்டுறலாம். மேல் பார்ட்டில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாம், அது பேஸ்ட் போல் நல்லா ஒட்டிக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து ஒட்டிடலாம். அப்போ தான் வறுக்கும்போது ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் சமோசா. கடையில் கிடைக்கிறது போலவே நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போது இதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போடுவோம். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே மேலே கலர் மாறிடும். சமோசா எண்ணெயில் போட்ட உடனே இது போல் எண்ணெயை மேலே ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா முறுமுறுப்பு வரும். கடையில் கிடைக்கிறது போலவே நல்ல பபிள்ஸ் பபிள்ஸாக சமோசா கிடைக்கும். இதமான சூட்டில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே சமோசாவை எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம். இது போல் மீதி உள்ள சமோசாவையும் நம்ம வறுத்தரலாம். பாருங்கள், சமோசா ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இது போல் வீட்டிலையே சமோசா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.